எல்லை தாண்டி சென்றால் மீனவர்களை எச்சரிக்கும் கருவிகள் வழங்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள காஞ்சி காமகோடி அறக்கட்டளையின் குழந்தைகள் நல மருத்துவமனையில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ரே ஆஃப் லைஃப் அறக்கட்டளையின் உதவியுடன் இலவச புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சிறுவர்களை சந்தித்து உரையாடினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் எல் முருகன் மீனவர்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வெளில வரணும், போய் ஆழ்கடலில் மீன் பிடிங்கன்றதுக்காக மட்டுமே அவர்களுக்கு ஆழ்படல் போட்டு 60% சப்சிடியில் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 30% லோனும் கொடுக்குறோம். இதை தவிர்த்து அந்த மீனவர்களுடைய படகுகளில் இந்த ஜிபிஎஸ் என்ற கருவிகளை கிட்டத்தட்ட 100,000 கருவிகள் மத்திய அரசாங்கத்தின் மூலம் அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மீனவர்களுக்கு பொருத்துங்கள், ஏன்னா மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி போகாமல் இருக்கிறதுக்கு அவர்களை வந்து ஒரு அலர்ட் பண்றதுக்காக நாம் அந்த இதையும் பொருத்தியிருக்கிறோம். இதனிடையே அமைச்சர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் 800 கிலோ சிறுதானியங்களை கொண்டு பிரதமரின் உருவப்படத்தை ஓவியமாக வரைந்து சாதனை படைத்த சென்னை தனியார் பள்ளி மாணவி பிரெஸ்லி செக்கினாவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களின் நலனில் பெரிதும் அக்கறை செலுத்திக் கொண்டு வரும் பிரதமர் மேல் கொண்ட ஈர்ப்பால் ஓவியம் வரைந்த இந்த மாணவி வருங்காலங்களில் தமது தனித்திறமையின் மூலம் வாழ்வில் பெரிய உச்சங்களை எட்ட வேண்டும் என வாழ்த்தியதாகவும் கூறியுள்ளாா்.